மாநாட்டை பார்த்து பழக்கப்பட்ட ஊர் இந்த திருநெல்வேலி மாநகரம். ஏற்கனவே ஒரு மாநாடு என்றால் எப்படி இருக்கும் என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயே பார்த்தவர்கள் இந்த நெல்லை சீமையிலே இருக்கிற மக்கள். ஆனால் அதற்கு பிறகு இப்போது மதுரையிலே மாநாடு நடைபெற இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொருவரையும் நேரில் அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவரே அழைத்ததாக அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார் எல்லாருக்கும். கடிதம் அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் தலைமைக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர் எல்லாரையும் அனுப்பி வைத்து எல்லாரையும் அழையுங்கள் மாநாட்டிற்கு என்று உத்தரவிட்டு அனுப்பி வைத்திருக்கிறார். அவசியம் நீங்கள் எல்லாம் மாநாட்டிற்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். கருப்பு சிவப்பு வேட்டி கட்டக்கூடிய தொண்டன் உண்மையான உணர்வோடு அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு சோதனைகளை தாங்கி அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு தலைவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது தலைவருடைய முகத்தை மட்டும் பார்ப்பதல்ல, அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய தழும்புகளை பார்க்க வேண்டும், சோதனைகளை பார்க்க வேண்டும். அவர் முதலமைச்சராக வந்தார், எத்தனை போராட்டங்களை சந்தித்து அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைத்தார். அதற்கு பிறகு ஆட்சி போனது, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதற்கு பிறகு சட்டசபையிலே கலாட்டா, உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நம்மோடு இருந்த துரோகிகள் நம்மை விட்டு போய் என்னென்ன கூத்தடித்தார்கள் உங்களுக்கு தெரியும். பத்திரிகையிலே கூட ஒருவர் பேட்டி கொடுத்தார், நான் பெயரை சொல்வதற்கு விரும்பவில்லை, தென்மண்டலத்திற்கு வந்து பார்க்கட்டும் எடப்பாடி, நாங்கள் ஒரு கை பார்த்து விடுகிறோம், கால் வைக்க முடியுமா, தென்மண்டலம் யார் கோட்டை, சவால் விட்டார்கள். அண்ணன் எடப்பாடி பயந்தாரா? தென்மண்டலத்திற்கும் வந்தார், ராமநாதபுரத்திற்கும் போனார், கன்னியாகுமரிக்கும் போனார், தேனிக்கும் போனார், எல்லாவற்றுக்கும் போனார். நாட்டு மக்கள் அவரை அழைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணனை விட்டால் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது. அண்ணன் எடப்பாடியாரை விட்டால் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது. ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே பாடம் படித்தவர், அம்மாவிடத்திலே பாடம் படித்தவர், இந்த குறுகிய காலத்திலே பல சோதனைகளை கடந்து வென்றிருப்பவர். அவர் பேச இருக்கிறார் மாநாட்டிலே. அவருடைய வீர உரையை, வெற்றி உரையை இந்த தொண்டர்களுக்காக தர இருக்கிறார். எதிரிகளுக்கு பாடம் புகட்டுகிற விதத்திலே அவர் பேசவிருக்கிறார். அவருடைய உரையை கேட்பதற்கு மாநாட்டிற்கு வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். மகளிர் அணி சகோதரிகள் திரண்டு வாருங்கள், மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.